ஃப்ரிட்ஜ் டேங்க்னாலே கப்பி மாதிரி தான் ஓடணும்லாம் அவசியம் இல்லைங்க. ஹலோ நண்பாஸ், லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் ஃப்ரிட்ஜ் டேங்க்குக்கு வந்து டாப் ரெடி பண்ணிவிட்டு அரவணா அதுக்கப்புறம் ஜெயின் குரம் ரிலீஸ் பண்ணிடணும்னு சொல்லிவிட்டு. ஸோ அதுதான் இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். இது எப்படின்னா பாருங்கள், அந்த டைல்ஸ் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அந்த வலை இருக்கும் பாருங்கள், ஹார்ட்வேர் ஷாப்பில் கிடைக்கும் பாருங்கள் வலை. ஸோ அதில் வந்து ஒரு ஜிப் டேக் போட்டு கட்டி வச்சுருக்கேன், அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இது வந்து இப்போதைக்கு டெம்பரரியாக ரெடி பண்ணது, நம்ம அரவணா ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்னு. ஸோ என்னென்னா அங்கங்கே ஒரு வெயிட் மாதிரி நான் வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஸோ இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் இது பண்ணிட்டேன்னா, இது என்னென்னா இப்போ ஏதாவது தண்ணி மாத்திரம் ஏதாவது ஒன்று பண்ணணும்னா வந்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே கலட்டிட்டு சுத்தமாக எல்லாத்தையுமே கழட்டிடணும். நான் இந்த வலையை ஃபுல்லாக மேலே இந்த டாப் அந்த 5 feet இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த லென்த்தை ஃபுல்லாத்தையும் நான் கழட்டிட்டு தான் தண்ணி மாத்திரத்தை தான் எதாக இருந்தாலும் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ என்னென்னா எனக்கு இன்னும் 2 splits வேணும், 2.5 feet தனித்தனி ஸ்பிளிட்டு வேணும். ஸோ அதை நான் பண்ணியிருக்கேன், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சேஃப்டியாக இருக்குது, ஓகேவா? அதனால் என்ன பண்ணிட்டேன்னா என்னோடய ஃபிஷ்ஷை ரிலீஸ் பண்ணியிருக்கேன், ஓகே. வரவனாவும் ஜெயின் குராமையும் ரிலீஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஜம்ப் பண்ணாலும் அந்த வலை வந்து கீழே விழாது அப்படின்ற எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறமா நான் என்னுடைய அரவணாவையும் ஜெயின் குராமையும் ரிலீஸ் பண்ணிட்டேன். அரவணா பரவாயில்ல, ஓகே, ஒரு 2 days பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆயிடுச்சு, ஒரு ஓகே அதுக்கு இப்படி தான் நம்ம இனிமேல் இதில் தான் இருக்க போகிறோன்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஆனால் அந்த ஜெயின் குராமி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 days ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஃபில்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்துலேயே தான் போய் ஒளிஞ்சுக்குது, என்னை பார்த்தாலே போய் ஒளிஞ்சுக்குது, ஏன்னு தெரில. ஸோ இந்த டேங்கர் வாங்கினது அரவோனா, அதுக்கப்புறம் இந்த டேங்க் மேட்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா நான் செஞ்சதே பார்த்திங்கன்னா என்னோடய ஜெயின் குராமிக்காக தான். பட் ஆனால் அது வந்து இப்போ என் மேலே செம கோபத்தில் இருக்குது, அதான் ஏன்னு தெரில. ஸோ ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகிடும் நினைக்கிறேன், அது ரிலீவ் ஆகிட்டு ஃப்ரீயாக வரும் அப்படின்னு நம்புகிறேன் நான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் தூக்கியிருக்கேன் பாருங்கள், தூக்கும் போது பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து ஒரே ஒரு ஃபுல்லாக தான் நான் தூக்க வேண்டியதாக இருந்தேன். 5 feet நான் சேர்த்து தூக்க வேண்டியதாக இருக்கும், இல்லைனா வந்து நடுவில் வந்து வலை வந்து அந்த வலை மாதிரி போட்டிருப்போம்ல அது வந்து மடங்குது. ஸோ அதனால் வந்து இது ஒரு ஃப்ளாப்பான ஐடியா தான் இது, ஓகேவா? நம்ம இப்போ தண்ணி கிண்ணி மாற்றணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் நமக்கு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தப்ப தான் வேறு ஒரு ஐடியா, அதை வந்து ரெண்டாக கட் பண்ணி நம்ம பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த பீடிங் இருக்கும் தெரியுமா, அந்த என்ன சொல்கிற ரீப்பர் கட்டன்னு சொல்லுவாங்கள்ல, அதை வாங்கி வச்சு ஓகே வீட்லேயே ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 2 halves அந்த வலையை வந்து 2 halves பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 frames ரெடி பண்ணியாச்சு, ஓகேவா? காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் அது அங்கே உங்களுக்கு தெரியுது, இன்னொன்று வந்து பிவிசியில் பண்ணியிருப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃப்ரேம் ரெடி பண்ணிட்டேன், பட் ஸ்டில் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா இந்த கட்டை வந்து அங்கங்கே வளைவாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த கட்டையில் பண்ணுறத விட என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு இந்த பிவிசி பைப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வாங்கிட்டு அந்த இது அது பேர் என்ன எல்போ போட்டுட்டு நம்ம இதில் எப்படி கட்டணும்னு நினச்சோமோ அதை மாதிரியே நம்ம அந்த சிப் டேக் போட்டு நம்ம கட்டிக்கலாம். அந்த ஒயர் டேக் இருக்குது பார்த்திங்களா, அதை போட்டு கட்டிக்கிட்டால் சிம்பிளாக இருந்துச்சு அது, ஓகேவா? நம்ம இந்த ஆணி அடிக்க தேவையில்லை, ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்லை, ரொம்ப சிம்பிளாக வந்துச்சு பாருங்கள், அது பாருங்கள் நீட்டாகவும் இருந்துச்சு. ஸோ நம்ம எதை பற்றியும் கவலைப்படாமல், அதாவது வந்து ஒரு வேலைன்னு பார்த்தீங்கன்னா 10 minutes, அதாவது அந்த பாட்டு செய்கிறதுக்கு எனக்கு 1 hour ஆச்சுன்னா இந்த சைடு இருக்க பாட்டு செய்கிறதுக்கு எனக்கு வந்து 10 minutes தான் இருக்கும். ஸோ பாருங்கள் இப்போ 2 halves பண்ணிட்டேன், இப்போ அந்த வலையை தூக்கி அதில் போட்டுடலாம், சிம்பிளாக, புரியுதா? அது என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு இந்த கீழ் மாதிரி, கீழ் எனக்கு இதில் போட முடியாதுன்றதுனால என்ன பண்ணிட்டேன்னா ஜிப் டேக்கே வந்து கீழ் மாதிரி நான் செட் பண்ணிட்டேன், அதில் நான் அதுக்கு காட்டுறேன், அது காட்டினா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ பாருங்கள் அதுக்கு இப்போ எடுத்து நம்ம ஒரு மூடி மாதிரி இருக்குது, திரும்பி தேவைன்னா மூடிக்கலாம், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக போயிடுச்சு பாருங்கள். அந்த ஜிப் டேக் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த வலையும் அந்த வலையும் சேர்த்து பிடிச்சிக்கிச்சு, இந்த ஹாஃப் அந்த ஹாஃப் ரெண்டையும் சேர்த்து பிடிச்சிக்கும். ஸோ அதனால் என்னென்னா நகராது, நமக்கு பிரச்சனையே இல்லைல்ல. ஸோ அந்த ஃபில்டர் பாருங்கள், அந்த ஃபில்டர் பக்கத்தில் அந்த ஜெயின் குராமி இன்னும் நகரவே இல்லை பாருங்கள். நான் இந்த இடத்துக்கு வந்தால் இந்த பால்கனிக்கு வந்தாலே அங்கே போய் ஒளிஞ்சிக்கணும்னு அது ஒளிஞ்சிக்குது. ஸோ இப்போ இது என்ன ஃபில்ட்ரேஷன் வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர் இஸ் நோ பர்ஃபெக்ட் ஃபில்ட்ரேஷன் ஃபார் எனி அக்வாரியம், அது எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. வாட்டர் சேஞ்ச் தான் பெஸ்ட்டு, அதே தான் நான் இங்கே ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு சின்ன கப்பி கூட ஒரு பானில் விட்டிங்கன்னா, பான் மீன்ஸ் நான் வந்து நேச்சுரல் பானில் சொல்கிறேன், அங்கே பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு ரிவரில் இருக்கிற ஃபிஷ்ஷாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து மில்லியன்ஸ் ஆஃப் லிட்டரில் தண்ணியில் இருக்கிறதுக்கும் நம்ம வந்து ஒரு 2 அடி டேங்க்லேயோ இல்லை ஒரு 3 அடி டேங்க்ல வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது, புரியுதுங்களா? என்ன தான் பெனிஃபிஷியல் பேக்டீரியா இருந்தாலும் சரி, லைவ் பிளான்ஸ் இருந்தாலும் சரி, அந்தளவுக்கு பர்ஃபெக்ட் ஃபில்ட்ரேஷன் நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ இது வந்து ஒரு நான் சொல்கிறேன், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா 2 sponge filter ஆட் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் வந்து ஒரு பவர் ஃபில்டர், டால்ஃபின் பவர் ஃபில்டர், அது வந்து 1600 liters per hour அது. ஸோ அந்த அதில் இருக்க அந்த டால்ஃபினில் இருக்கிற அந்த பவர் ஃபில்டரில் இருக்க பாட்டமாக கழட்டிட்டு அதுக்கு பதில் அந்த வெறும் மோட்டார் மட்டும் வச்சுட்டு, ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் உங்களுக்கு ஒரு டாப் ஃபில்டர் பண்ண மாதிரி, ஒரு என்னோடய பழைய வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும்,
நானே பண்ணியிருப்பேன். ஸோ அந்த இதில் என்ன பண்ணலாம், ஒரு பக்கெட்டில் போயிட்டு மேலே அந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கொண்டு போய் ஒரு பக்கெட்டில் ஒரு ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒன்று வைக்கலாம் வச்சுட்டு, இல்லை டாப் ஃபில்டரோட இந்த டாப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாப் ஃபில்டரில் வைப்பாங்கல்ல மேலே இருக்கல, ஸோ அந்த லேயர் எனக்கு கிடச்சதுன்னா கூட அதை வாங்கி மேலே வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ன ஆகுன்னா மோட்டர்லேருந்து தண்ணி அங்கே போய் அதில் கிளியர் ஆகி அந்த டாப் ஃபில்டர் பாக்ஸில் போயிட்டு கிளியர் ஆகிட்டு திரும்பி இந்த பாண்டுக்குள்ளே விழும், ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்க்குள்ளே விழும். ஸோ அந்த மாதிரி செட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். எப்படி இருந்தாலும் நான் வந்து இந்த என்னுடைய 3 அடி டேங்க்குக்கும் 50% மேலே வாட்டர் சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ இதுக்கும் கண்டிப்பாக 50% மேலே நான் வாட்டர் சேஞ்ச் பண்ணிவிடுவேன், ஏன்னா இதோட வேஸ்ட் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஃபில்ட்ரேஷன் பண்ணிவிடுவேன் பட் ஆனால் அதுக்கு இன்னும் டைம் ஆகும், பொறுமையாக பண்ணலாம் அப்படின்னு. இப்போதைக்கு டெம்பரவரி தான் நான் எல்லாமே பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக அந்த டாப்பை கூட என்ன பண்ண போகிறேன்னா, இது இருக்குது பாருங்கள், இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக பிளாஸ்டிக்கில் ஒரு இது இருக்கும்ல, எப்படி சொல்ற கிளாஸ் மாதிரியே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்ல ஒரு ஷீட் இருக்கும்ல, அந்த ஷீட் தான் மேலே வாங்கி போட போகிறேன். இது வந்து ஜஸ்ட் டெம்பரவரி தான், இப்போ நம்ம அரவணா வந்து ஜம்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஆக்சுவலாக வந்து இந்த இது பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து 2 தடவை இந்த கழட்டி வச்சுருந்தோம்ல, அப்போயே பார்த்தீங்கன்னா 2 தடவை அரவணா ஜம்ப் பண்ணுச்சு. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது 1 தடவை ஜம்ப் பண்ணி கீழே விழுந்துச்சு, அதை பிடிச்சி திருப்பி தூக்கி உள்ளே போட்டேன். இந்த இது நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது 1 தடவை. ஸோ அந்த பானில் வந்ததுக்கப்புறம் அவர் 2 தடவை ஜம்ப் பண்ணி கீழே குதிச்சிருக்காரு. ஸோ பாருங்கள் இன்னும் ஒழிஞ்சிட்டு தான் இருக்குது பாருங்கள், அந்த பவர் ஃபில்டரில் இருக்க அந்த இதை மட்டும் மோட்டரை மட்டும் வச்சுட்டு அந்த கார்னர் இருக்குது பாருங்கள், அந்த கார்னர் தெரியுது, அந்த கார்னரில் வந்துட்டு நான் மேலே செட் பண்ணிடுவேன். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணலாம் லேட்டர், நம்ம ஒவ்வொன்றா பண்ணுவோம் நம்ம. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம் நமக்கு, சரியா? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏர் பம்ப்லேருந்து வர இது வந்து ஃபுல் ஃபோர்ஸில் நான் வச்சுருக்கேன், இருக்கிறதுலே ஃபுல் ஹையில் வச்சுருக்கிறேன். ஸோ இதுலேருந்து வர்றதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ப்ளஸ் வந்து வாட்டர் சேஞ்ச் வந்து கண்டிப்பாக 50% மேலே பண்ணிடுவேன் நமக்கு. நமக்கு வந்து வாட்டர் எப்பவுமே வேஸ்ட் ஆகாது, ஏன்னா ஃப்ளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பயோ டேங்க் இருக்குது. ஸோ அதனால் வந்து வாட்டர் வேஸ்ட் ஆகாது, எல்லாமே ரீசைக்கிள் ஆகிடும். ஸோ அதனால் கவலைப்படாமல் நான் வாட்டர் சேஞ்ச் மட்டும் எப்போவுமே எல்லா டேங்க்குமே ஈஸியாக ஃப்ரீயாக பண்ணிவிடுவேன். ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தான் அப்டேட்டு நான் கொடுக்குறது. அதுக்கப்புறம் இன்னொரு பிலீஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ் டேங்க்னாலே கப்பி மாதிரி தான் ஊடணும்லாம் அவசியம் இல்லைங்க, சரியா? இது வந்து நிறையா பேருக்கு இந்த ஒரு இது இருக்குது. ஓகே, சரி, இந்த இடத்த பார்த்துருப்பீங்க, இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு இந்த 2 மொய்னா கல்ச்சர் இருந்துச்சு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் டேங்க் இருக்கிற இடத்துல தான் வந்து ஒரு டப்பில் வந்து பிளான்டட் டப்னு ஒன்று செட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ அந்த பிளான்டட் டப்லாம் வந்து கம்ப்ளீட்டாக எம்டி பண்ணியாச்சு, எவ்வளோ மொய்னா இருக்குது பாருங்கள். ஸோ இது எனக்கு 1 நாள் கிடைக்கிற மொய்னா இது. ஸோ இதுவே போதும் பார்த்துக்கோங்க, 1 டப்லேருந்து வரதே எனக்கு இப்போதைக்கு போதுமான அளவு இருக்குது, ஏன்னா பீட்டா ஃப்ரைஸ்க்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ கரெக்டாக பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். ஸோ அந்த பிளான்டட் டப் எல்லாத்தையும் நம்ம இப்போ தூக்கி போட்டாச்சு, நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா, ஏன்னா இப்போ அந்த பிளான்டட் டப்பில் இருக்கிற அந்த பிளான்ஸ் எல்லாத்தையும் நான் கொண்டு வந்து இந்த ஃப்ரிட்ஜ் பாண்டில் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஜெயக் வராமி உடனே சாப்பிட்டு முடிச்சிடும். ஸோ அவர் வந்து பயங்கரமாக பிளான்ஸ்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், வளர்க்குறதுக்கு இல்லை சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் இப்போதைக்கு இது ஒரு டெம்பரவரி சொல்யூஷன், டெம்பரவரி டாப்பு, ரொம்ப கேவலமாக இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல, இப்போதைக்கு ஜம்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம செட் பண்ணது. ஸோ அவ்வளோதான் காய்ஸ் நம்ம அப்டேட்டு. நெக்ஸ்ட் நம்ம ஃப்யூச்சரில் வந்து ஒரு அதான் சொன்னேன்ல அந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்பரன் ஷீட் போட்டுட்டு நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன், ப்ளஸ் வந்து ஃபில்டரை ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் போடுறேன். தேங்க்ஸ் காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹாவ் அ நைஸ் டே.